முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மாரடைப்பு என்ற செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். விரைவில் அவர் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். இதேபோன்று பிரதமர் மோடி தமது ட்விட்டர் தெரிவித்துள்ள செய்தியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஜெயலலிதா குணமடைய அனைவரும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வோம் என கூறியுள்ளார். ஜெயலலிதா விரைவில் உடல்நலம் பெற பிரார்த்தனை செய்து கொள்வதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அவர் உடல்நலில் முன்னேற்றம் அடையும் என நம்புவதாக ராகுல்காந்தி கூறியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் பூரண நலமடைய விழைவதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதேபோன்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ள செய்தியில் முதலமைச்சருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குணமடைந்து விரைவில் நலம் பெற விரும்புவதாக கூறியுள்ளார். மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழி வெளியிட்டுள்ள செய்தியில் முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் உடல்நலம் பெற்று தமது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலம் பெற்று பொதுப்பணிக்கு திரும்ப வேண்டும் என தெரிவித்துள்ளனர். கோடிக்கணக்கான அதிமுகவினரின் பிரார்த்தனைகள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை குணமடை செய்யும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.